இங்கேருந்து எவனும் போனதில்லை. நீ போயிரு, நான் காலையில் நீ இல்லைன்னா என்ன தான் கேட்பானுவேன். நீ பட்டியை தட்டலாம். മൂർച്ചയുള്ള വാളതുണ്ട്, നീർച്ചയുള്ള വാക്കതുണ്ട്, താഴമീതി നേറുമെന്ന് തീർപ്പ് നോക്കുവാനതുണ്ട്. വേണ്ട വേണ്ട ചൊല്ലി ആയില്ല പട്ടഞ്ചൻ മാറി പോയതല്ലേ പണ്ടേ. വാടാ വാടാ എന്ന് കീറി വിളിച്ച് നീ പിന്നാലെ വന്നില്ലേ എന്റെ. കൊല്ലാതെ കൊന്നില്ലേ ഉണ്ടാകെ നീറുന്നേ നെഞ്ചാകെ കാണുന്നതുണ്ടേ. എന്നാലും വീടില്ല വിട്ടാതെ ഞാനിനി നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ, നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നെഞ്ചിൽ നീറും കരുതി കാറ്റായി വീശും കരുതി യാളെ കത്തുംപടുതി. എതിരെ വാടാ വടയാ മനസ്സിൽ തീരാ കലിയാ മകനെ നിന്റെ വിധിയാ. വട്ടായി വട്ടായി ഒട്ടാകെ കത്തിക്കും മൈതാകെ കട്ടായി ചെച്ചോരെ തുപ്പിക്കും തൊട്ടാലെ കൈവള്ളും മുട്ടാതെ നീമുള്ളും മേലാകെ തീവള്ളും. വേണ്ട വേണ്ട ചൊല്ലി ആയിരം വട്ടം ഞാൻ മാറിപ്പോയതല്ലേ പണ്ടേ. വാടാ വാടാ എന്ന് കീറി വിളിച്ച് നീ പിന്നാലെ വന്നില്ലേ എന്റെ. കൊല്ലാതെ കൊന്നില്ലേ ഉണ്ടാകെ നീറുന്നേ നെഞ്ചാകെ കാണുന്നതുണ്ടേ. എന്നാലും വീടില്ല മിണ്ടാതെ ഞാനിനി നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ, നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നെഞ്ചിൽ നീറും എരുതി കാറ്റായി വീശും കരുതി യാളെ കത്തുംപടുതി. എതിരെ വാടാ വടയാ മനസ്സിൽ തീരാ കലിയാ മകനെ നിന്റെ വിധിയാ. വട്ടായി വട്ടായി ഒട്ടാകെ കത്തിക്കും മൈതാകെ കട്ടായി ചെച്ചോരെ തുപ്പിക്കും തൊട്ടാലെ കൈവള്ളും മുട്ടാതെ നീമുള്ളും മേലാകെ തീവള്ളും. നിന്നെ രണ്ടു മണിക്കൂറാണ് പൊക്കയില്ല ഇവിടെ എല്ലായിടത്തുകളെ കണ്ണുണ്ടെന്നാറി എങ്ങനെയാണോ പോണേ ആരുടെ പോണേ നിന്നെ വെച്ചെങ്കിലാണോ പോണോ. நீ பொறியா நாமனாச்சு அவ்வளவு பயிலோளையும் வெட்டி சாச்சிருவான். அந்த பவுட்டை எப்படி இரும்பு கிடைச்சது? அது மாசானத்தோட தான் சேர் மதுரை மாமாவோடது. நான் வரும்போது தூக்கிட்டு வந்துட்டேன் அண்ணாச்சி. கேட்டுச்சு கேட்டுச்சு. சரியான பயனா இருப்பேன் பரோட. நீ வேலையை முடிச்சுட்டு கூப்பிடு. தூக்கத்தில் போயிட்டானோ இல்லைனா ஒரு பயோட தப்பிச்சிருக்கோம். நம்ம இழந்ததுக்கு அவள டபுள் மடங்கு செய்யணும்ல. நடக்கடா.
அவனை வெட்டிடாதீங்க, அவனை விட்டுருங்க. சொன்னா கேளுங்க அண்ணாச்சி, அவனை விட்டுருங்க. அவனுக்கு ஒன்னும் தெரியாது. நீ அவளை குறுக்கணுக்க சொல்லுதோம்ல, எனக்காக அவன் விட்டுருங்க. சரியில்ல, வெட்டி கொல்லுங்கிட்டு நீ கையில நல்லடா வெடி வச்சு கொன்னூடாயிருந்து நீ நோக்கியதல்லே. அவனே கருதி എന്തായാലും അവനിനി ജീവനോട് ഇരിക്കാൻ പാടില്ല. நம்ம கர்ஜி அண்ணாச்சி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குவார். எங்கே தங்கணுங்கிறத அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் தான் முடிவு பண்ணுவார். அப்படின்னா அவர் குடும்பம் எங்கே இருக்கும் அண்ணாச்சி? இங்கே இருக்கும், ஒரிசாவில் இருக்கும், பீகாரில் இருக்கும், எங்கே இருக்கும்னு தெரியாதுடே. இடே சுட்ட பிறகு என்ன செஞ்ச? நடுங்கினியோ இல்ல துப்பாக்கி கீழே போட்டு ஓன்னு அழுதியோ? இல்லைனாச்சு, கையில தான் வச்சுட்டு இருந்தானா. நான் போகும்போது ரொம்ப அசால்ட்டா தான் நின்றுட்டு இருந்தோம். அடிபட்ட நம்ம ஆட்களை வண்டியில ஏத்தி ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாம் நின்றுட்டு இருந்தோம். நான் தான் மறிச்சு நம்ம வண்டியில ஏத்துனேன். நீ ஆளுதாம்டே, என் கூட நின்னுக்கிறியா? நமக்கு இவனை மாதிரி ஆள் தான் தேவை. பாடி கார்டாவும் இருக்கணும், வேலைக்காரனாகவும் இருக்கணும். எட இங்கே நின்னுக்கடே. இல்லை முத்து, சரவணா கொஞ்சம் வெளியேறல, கூட்டிட்டு வரேன்னாச்சு. வரேன். இவன் வேணுமாண்ணாச்சி? ஏன்ல? இவன் சேர்மன் துறையோட ஆளு. அதுக்கு என்ன, நம்மளை அவனை கொண்டோம், நம்ம சந்தேகப்பட்டோம், தூங்கிட்டான். அவன் வரும்போதே சேர்மதுரையோட துப்பாக்கி தூக்கிட்டு வந்திருக்கான். அதுக்கு இவனுக்கு பகை இல்லாம இருக்கலாம், ஆனா துப்பாக்கி அப்படி வராது. அது ஒரு பேய். என்னல கதை விடுற அண்ணாச்சி, மூஞ்சிக்கு நேர சொல்ற. எனக்கு என்னமோ இந்த பய உங்களை போட்டுருவான்னு தோணுது. அதுக்கு காரணம் அவன் கேட்ட ஒரு கேள்வி. இரும்பு வச்சிருக்க நம்ம பசங்க அண்ணாச்சிய போட்டுட்டா அப்படின்னு ஏன்ட்டே கேட்கான். எனக்கு என்னமோ அது மனசுக்குள்ள அரிச்சலாவே இருக்கு. படுக்கையில பாம்பை வச்சு தூங்குத மாதிரி அது ஜாக்கிரதையா இருக்கிறத கத்து கொடுக்கும். அதுவும் ஒரு திருள்ளு தான்ல. பாத்ரூம்ல செந்துரா வேலையை கத்து கொடு. நீ இங்கே இரு, இனிமே நீ இங்கதான்.
தொழில் கற்றுக் கொடுக்க சொல்லிட்டாங்க பாடிகார்டா. உன்னை அந்த தொழிலுக்கு ஏற்றப்பல தயார்படுத்திடுவாங்க. உன்னோட அளவுக்கு தாண்டு. இங்கேயா? என்ன கசக்குதா? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலைமுத்து. இனி ஒரு அடி பின்னால் எடுத்து வைக்க முடியாது. முன்னாடி போகிறதுக்கு தான் பாதை இருக்குது. ரத்தக்கரை படிஞ்சிருக்கல உன் மூஞ்சி கை கால்லாம். நீ இங்கே இருந்தால் தான் உயிரோடு இருப்ப. சரியாக சொல்லப்போனால் நீ அவருக்கு பாதுகாப்பு கிடையாது, அவர் தான் உனக்கு பாதுகாப்பு. புரியுதா?